வணக்கம். கொரோனா தொற்று காரணமாக கல்லூரி இறுதியாண்டு செமஸ்டரை தவிர பிற செமஸ்டர் தேர்வுகளில் அரியர் வைத்த மாணவர்கள் தேர்வுக்கான கட்டணம் செலுத்தியிருந்தால் ஆல் பாஸ் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதனால் பாஸ் செய்ய இயலாமல் கஷ்டப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் இது வரப்பிரசாதமாக அமைந்தது. இதற்காக அப்பொழுதே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எங்கள் ஓட்டு எடப்பாடி அறிக்கை என சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாகை மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்பொழுது அவர் வேதாரண்யம், நாகை, பூம்புகார், மயிலாடுதுறை, சீர்காழி, காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம் தொகுதிகளில் இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்தார். நாகை நகரின் முக்கிய வீதிகளில் கடும் வெயிலில் முதல்வர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென ஒரு கட்டத்தில் மொட்டை மாடியில் பெரும் ஆரவாரத்துடன் சத்தம் கேட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சத்தம் வந்த திசையை நோக்கி எட்டி பார்த்தார். அங்கே 15 மேற்பட்டவர்கள் பச்சை வண்ணத்தில் கையில் பதாகைகளை ஏந்தியபடி நின்றனர். பதாகைகளில் எடப்பாடியார் என்று மேல் வரிசையில் நின்ற மாணவர்கள் எழுதி வைத்திருந்தனர். அடுத்த வரிசையில் நின்ற இளைஞர்கள் அரியர் பசங்க நாங்கள் எங்கள் ஓட்டு இரட்டை இலைக்கே என்று எழுதப்பட்ட பதாகைகளை வைத்திருந்தனர். இதை பார்த்து மனம் நெகிழ்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்விட்டு சிரித்தார். அரியர் அச்சத்தில் இருந்த மாணவர்களின் வயிற்றில் பார்வாத்த முதல்வருக்கு இளைஞர்கள் இப்படி வித்தியாசமான முறையில் நன்றி தெரிவித்தனர். நன்றி, வணக்கம். ராஜலட்சுமி மேடம்.